நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். லக்ன ரீதியா ராசி ரீதியா துலாம் லக்னக்காரங்க, சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மனசு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தான். அப்புறம் துலா லக்னக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுங்க 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் யோசித்து நம்ம இந்த தொழில் பண்ணால் நல்லா வருமா, இந்த சமயத்தில் இந்த தொழிலை விரிவுபடுத்தினா நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பண்ணும்போது உங்கள் தொழில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்குங்க. சந்திர தசையை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்றதுக்கான ஒரு சின்ன சின்ன எளிய பரிகாரங்களாக சொல்கிறேங்க. சந்திரன் தசை உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா வெங்கடாஜலபதி கோயில், திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் துர்க்கை வழிபாடுகளாக பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் மோர் உணவு வந்து தானம் பண்ணுறது, மாணகம் தானம் பண்ணுறது, நீர் பொருட்களை வயதான பெண்களுக்கு தானம் பண்ணுறது, அம்மா வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிக்கிறதும் ரொம்ப நல்லது. மூன் ஸ்டோன் உங்களோட விரலில் மூன் ஸ்டோன் அணிஞ்சிக்கும் போது உங்கள் சந்திர தசையை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை நடக்குதுங்க, ஆனால் சந்திரன் சரியான சாதகமான அமைப்பில் இல்லைன்னு கவலைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுங்கிறவங்க யார், தாய் கிரகம்னா சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு அம்மா குழந்தைய எப்படி அன்பாக பார்த்துக்கிட்டாலும் அவங்க தவறு செய்யும்போது சில சில கண்டிப்புகளை காட்டுற மாதிரி தான் சந்திர தசை உங்களுக்கு சில சில தடங்கல்களை கொடுக்கும். அதுவுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வரும், இப்போ சந்திர தசை நடந்துகிட்ருக்குன்னா எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்குது, அந்த சந்திர தசை உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த வீடியோவில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை ப்ரெடிக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.